இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இதோ குடும்பத்தோடு இந்த குடியில் நாங்கள் 2009 ஜோடிக்கிறோம். அந்த ஜோடிக்க இன்னும் மேலாக இந்த 2009 ஜோடிச்சு இதோட 13 ஆகுது. இந்த 13 எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ மாதாவங்களும் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலை. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும், நான் வீட்டு சுமை மூட்டை தூக்கினாலும், நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கூலி வேலையை செஞ்சு நாங்கள் வந்து குடும்பத்தை கவனம் பண்ணி வந்தாலும், அந்த கஷ்டம், அந்த மூட்டை தூக்குறோம், மற்றபடி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இது எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய பாரமாகவே தெரியல. ஏன்னா இந்த குடியில் எவ்வளோ ஜோடிச்சு நம்ம மேம்படுத்துகிறோமோ, இதை வந்து நம்ம பின்வாங்கினா தான் நம்மளுக்கு பல சோதனை, பல பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு உண்டாக்கி நம்மளை வந்து கீழ் மட்டத்துக்கிட்டுன்னு போயிடும். இயேசு கிறிஸ்துவ தேவ மாதாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜோடித்து நம்ம அவங்கள எவ்வளோ நம்ம உயர்த்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தில், இந்த குடும்ப பாரம், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, கொடூரமான வியாதி, நோய் நொடி, இப்படி பல விதமான தீராத கடன் பிரச்சனை, இப்படி குழந்தைங்களோட படிப்பறிவு இல்லாத பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற சகோதர சகோதரி படுற கஷ்டம், இது எல்லாமே அவரை தேடி போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டு நம்ம ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம், ஏதோ நம்ம குடும்பம் ஓடுது, ஏதோ நம்ம அப்படின்ட்டு நம்ம நினைக்காதீங்க. எல்லாருமே தேவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய குடியில் ஜோடிங்க. அது சின்னதாக இருந்தாலும், பெருசாக இருந்தாலும், நான் போன வருஷம் சொன்ன மாதிரி தான் இந்த வருஷமாக சொல்கிறேன். 2021 எப்படி சொன்னோம், அதேமாரி இந்த 2022 தான் சொல்கிறேன். இன்றைக்கி என் குடும்பத்தில் நான், இப்போ நான் வாண்டரப்பட்டில் இருந்தேன் இங்கே பிரான்சோ தோப்பில், இப்போ இங்கே சாஜி வீதியில் நான் இருக்கிறேன், அந்த 3rd கிராஸில். ஏன்னா எல்லாமே அவர் கொடுக்குறதான். போகிற பாதையிலேருந்து நம்மளை காக்கிறது, நம்மளுக்கு எதிர்நோக்கி வர விபத்து, ஆக்சிடெண்ட் எதுவாக இருந்தாலும் அதை விலகி கரடுமுடான பாதையை சமமாக்கி, கோணலாகவே நேராக்கி, நான் உன்னுடன் இருப்பேன்னு சொன்ன தேவன் தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால் இந்த குடியில் எப்படி நம்ம ஜோடிச்சு ஜோடிச்சின்னு வரமோ, அதுக்கு மேலே மேலே மேலாகும். அதனால் இந்த குடியில் ஜோடிக்கு நம்ம பெரிய கோடீஸ்வரனாவோ லட்சாதிபதியாகவோ தேவையில்லை. நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, அன்னன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற கூலி, சாப்பாடு, குடும்பத்தில் சண்டை சச்சு நோய் நொடியில்லாமல், தன்னுடைய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய சொந்த பந்தங்க, இருக்கிற சொந்த பந்தம், போய் என் மனைவிக்கிறாங்க, அவங்களுடைய அக்கா குடும்பம் எவ்வளோ ரொம்ப கீழ்த்தனமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா அந்த குடும்பம், அந்தமாரி அவங்களும் இதுமாரி ஜோடிக்கணும். இதை பார்க்குற இந்த டிவியில் நேரடியாக பார்த்து அவங்களும் இதேமாரி ஜோடிக்கிறாங்களே, அவங்க இதோடு நம்ம ஒரு காலத்தில் வாடகை வீடு கட்ட முடியாமல், வாடகைக்கு வீட்டில் வாடகை கட்ட முடியும், ஒரு 750 இந்த வாடகை கட்ட முடியாமல் நாங்கள் ரொம்ப தவிச்சோம். ஒரு ஓலை குடிச்ச வீட்டில் அப்படி இருந்தவங்க எங்களை என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த 2009 எல்லாம் ஜோடிக்கிறாங்களே, நம்மளும் ஜோடிச்சு பார்ப்போம்னு ஜோடித்தோம். அன்றைக்கி எங்களுக்கு கஷ்டம் இருந்தது, அடுத்த வருஷம் எங்களை மேலே தூக்குனார். அப்படியே போக போக அந்த ஓலை குடிச்சி வீட்டில் 750 வாடகைங்களை இன்றைக்கி 10-12,000 வாடகை வீட்டில் கொண்டாந்து எங்களை நிறுத்திக்கிறார். நாளைக்கு இன்னும் மாற்றுவார். அதனால் எல்லா மக்களை இந்த ஹாப்பி நியூ கிறிஸ்மஸை ஒவ்வொரு வருஷமும் எந்த விதம் பாரு, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ இது பண்ணுறோம், ஆனால் துணி வாங்கலாமா, நகை வாங்கலாமா, இப்படிலாம் நம்ம ஆசை கொண்டு போகிறோம். நம்ம ஒரு எந்த சின்ன வீடாக இருந்தாலும் சேர்த்தா, வாடகை வீட்டில் நம்ம சொந்த வீடு தான் இருக்கணும், சொந்த வீட்டுக்காரங்க தான் இதை ஜோடிக்கணும், சொந்த வீட்டுக்காரங்க தான் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலை. நம்ம சாதாரண ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குடி, அவர் பெரிய மாளிகையிலையோ பெரிய இதில் தொழில அரண்மனையிலையோ பிறக்கலை. சாதாரண ஒரு சின்ன மாட்டு கொட்டை, மாடு ஆடு, அந்த ஒரு மாடு ஆடுனாலுமே ஒரு கவுல் அடிக்கும், ஒரு ரொம்ப கன்றாவியாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல பிறந்தவர், அப்படி இருக்கிறவர், அப்படியாப்பட்ட ஒரு மென்மையான தேவன், பரிசுத்தமில்லாத தேவனை, பச்சைப்பாதம் இல்லாத தேவனை ஆண்டவர் பிறந்து இன்றைக்கி இந்த உலகத்துக்கு, ஒரு வானத்துக்கும் பூமியும் சகலாதிகாரம் உள்ளத்தோடு நம்மளுக்கு பிறந்துக்கிறாருன்னா, அவர் மறித்த 3rd வந்துக்கிறாருன்னா, அது யாருக்காகனா, நம்மளுக்காக. நம்ம நல்லா இருக்கணும். என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் புறம்ப தள்ளுவதில்லை, கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி இன்றைக்கி என் ஆண்டவராக இயேசுன்னு இருக்கிறேன். என் பேர் கிருஷ்ணன் தான். ஆனால் இருந்தாலும் பாழும் கொடூரமான ஒரு குடியிலையும் வீடு சீட்லையும் குடும்ப பிரச்சனையும் நான் குடிச்சிட்டு தண்டவாளத்தெல்லாம் வந்து கிடப்பேன். இன்றைக்கி நான் அவரை நோக்கி போனேன். இன்றைக்கி அவன் கூட வேலை செய்கிற நண்பர்லேருந்து எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. அவன் குடிக்கிறது இல்லை, அவன் ஏசப்பாவை கும்பிட்றான், ஆனால் எந்த இதை பழக்கம் வச்சுக்க மாட்டான்ட்டு. நான் இன்றைக்கி என் குடும்பத்தை தாங்குற, நான் போகிறேன், என் மூட்டு வலிக்குது, நல்ல வேலை செய்ய முடியல, என்னை தாங்கி வழி நடத்துகிறார், எனக்கு நல்லது நடக்குது, நல்லது கிடைக்குது, ஒருவேளை சாப்பாடு பசி இல்லாமல் நாங்கள் சாப்பிட்றோம்,
பேர பிள்ளை நல்ல வழி காட்டுறார். படிப்பு இல்லைனாலும் அந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு படிப்பு விருப்பம் எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்துகிறார். இதேமாரி பொண்ணுக்கு சுகர் என்ன, வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கு 2018 நடந்து போகிறோம், மயக்கடிச்சு உழுது, என்னான்னு பார்த்தா சுகர். இன்றைக்கி இது யாரோட தெம்பில் இருக்குது, அதுக்கு சுகர் குறையுது, அது நல்லா இருக்குது இன்றைக்கி ஆரோக்கியமானா, அதுக்கு யார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏதோ குழந்தை இயேசு பிறந்துக்கிறாரு, அவர் தேவத்தாய் மாதாவுங்க, அவங்க தான் அம்மா வேளாங்கண்ணி அம்மா லூர்து மாதா அச்சரம் இவ்வளோ தாயிங்க இருக்கிறாங்க. அவங்களால நம்ம அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவங்களுக்கு இன்றைக்கி என் மனைவிக்கு தைராய்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்படியே வந்து தைராய்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த தைராய்டில் உயிருக்கு ஆபத்துக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, பெரிய டாக்டர் சொல்லிட்டாங்க. போனால் 100,000 ஆகாமல் இதுக்குனாங்க. நான் செய்கிறது கூலி வேலை, என்னால் முடியாது, என் மருமகனும் கூலி வேலை, உலகம் பார்க்குற எல்லா மக்களுக்கும் தெரியும், இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கூலின்ட்டு வாண்டப்பட்டில் மூட்டை தூக்குறேன். ஆனாலும் இதே போயிட்டு ஒரு கடவுளோடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வச்சோம். எதுக்கு நம்ம டாக்டர் பணத்தை கட்டி நம்ம அங்கங்கே கடனை வாங்கியா நம்ம போய் டாக்டர்கிட்ட அங்கங்கே பிரைவேட்டில் நம்ம பார்க்கணும். எஸ்அப்பா மாதாவே நீங்கள் இருக்கிறீங்க, தாயே நீங்கள் இருக்கிறீங்க, வேளாங்கண்ணம்மா நீங்கள் இருக்கிறீங்க, உன் ஆலயத்துக்கு நடந்து வந்தேன், எனக்கு சுகர் குறைஞ்சிது, நான் இப்போ நல்லா இருக்கிறேன், சாப்பிட்றேன். அதேமாரி என் அம்மாவுக்கு தைராய்டை கட்டி அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும்னாங்க. அதே 10வது மாதம் 28வது தேதி அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிது. 11வது மாதம் 1வது தேதி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தாங்க. நான் ஒன்று உயிர் போகிற விஷயம், அதை கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறுத்தி லாஸ்ட்டாக குரல் தான் இதாச்சு. அவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம், என் மனைவி நன்றி கை கொடான கோடி நன்றியை அந்த தேவனுக்கு நான் செலுத்துகிறேன். இயேசுவே நம்ம புகழ் மரிய வாழ்க. இதே தான் எல்லா விதமாக நம்மளுக்கு அற்புதம் நடக்கும். அதனால் வந்து பின்வாங்காதீங்க, எதோ பேசுகிறான், எதோ போகிறான், அவனை நல்லா வச்சுருக்கா, நம்மளை என்ன ஆகுதுன்ட்டு சில பேர் பேசலாம், நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்னமும் பேச தெரியாத பேசுகிறாங்கன்ட்டு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து மேலே முழு நம்பிக்கை. அவர் என்ன சொல்லிக்கிறார், சுத்தமான உள்ளத்தோடு என்னை நோக்கிப்பார், நான் உன்னை கானம் பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதிப்பேன். சும்மா உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கின்னு வெளியில் ஒன்று வச்சுக்கின்னு நம்ம அவரெல்லாம் வேண்டுறது வேஸ்ட்டு. அதோட இருக்கிற வாழை எப்படிங்கிறமோ அந்தமாரி வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் நம்பிக்கை இயேசு அப்பா மேலே முழுமையாக வைங்க, மாதா மேலே வைங்க, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் இருக்கிற செய்வினைகள் வைப்பு, நம்ம சுத்திக்கிற கண்ணி திருஷ்டி பொல்லாப்பு பொச்சிருப்பு இதெல்லாம் விலகி ஓடும். ஏன்னா இன்றைக்கி அவரு தான், அவரோட வசனம் ஜபமாலை படம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி என் பேரன் கிட்ட இயேசுவா பேர், 17 வயசாகுது, அந்த பிள்ளைக்கும் நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். அதேமாரி இன்னொரு நம்ம குடும்பத்தோட ஒரு சின்ன பிள்ளை பிறந்துக்குது, போன வருஷம் பிறந்தது, அந்த பிள்ளை பேர் இமான்வேல், இன்னொரு பிள்ளை பேர் ரோஷன். இப்படி அந்த பிள்ளைக்கு இமான்வேல்னு பேர் வச்சா இயேசப்பா என்னோடனு இருக்கிறார். இப்படி அந்த பிள்ளைங்களுக்கு அழகான பேரை வைங்க, நல்லபடி இயேசப்பா. இனி வருங்காலம்லாம் எப்படி அழிய போகுது, எப்படி போகுதுன்னு யாருக்கும் நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நம்ம நினச்சிக்கலாம் இப்படி வாழறோம் அப்படி வாழலாம் அப்படின்ட்டு, ஆனால் காலங்கள் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புகன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசப்பா சொல்லிக்கிறார். ஆனால் அதை யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல, அதை சபையிலையும் சர்ச்சிலையும் தான். மற்றபடி அனிதினமும் ஆனாலும் வாழறவங்களாம் ஒரு குணம் போகிற போக்கில் வாழ்ந்துன்னு போகிறாங்க, அதெல்லாம் நல்லது இல்லை. ஆனாலும் இயேசப்பாவை வணங்குங்க, மாதா வணங்குங்க. முக்கியமாக ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் சின்னதாக குடியில் ஜோடிங்க, அப்படி அப்படியே உங்களை மேலே உயர்த்துவார். அன்றைக்கி அந்த புள்ள கிருஷ்ணன் சொன்னதை மூட்டை தூக்குற புள்ள, இந்த பவுலியனோட வீட்டுக்காரன் தம்பி சொன்னேன், அதேமாரி ஐயோ அந்த இயேசுவா தம்பிக்கிறான, இயேசுவோட தாத்தா சொன்னார், நானும் ஜோடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஜோடிங்க, அந்த குடியில் ஜோடிங்க. சும்மா நான் இதை செய்யணும் அதை செய்யணும்ல, ஜோடிச்சுட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கி போடுங்க. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு கேக்கு அது கூட தேவையில்ல, குடியில் ஜோடிச்சு அவருக்கு ஒரு ஒரு பூ ஒரு சாம்பிராணி போட்டு வேண்டிங்க, சரியாக போச்சு. எல்லாம் நம்மளை எப்படி உயர்த்துவாரோ அந்த அளவுக்கு உயர்த்துவார், குடும்பம் ஆசீர்வாதிப்பார். குடும்பத்தில் இருக்கிற மன கஷ்டம் பண கஷ்டம் இப்படி செய்வின பொல்லாப்பு பொச்சிரு எல்லாமே விலகி போகும். படிப்பு இல்லாத பிள்ளைகள் படிப்பு கிடைக்கும், நல்ல படிப்பு அறிவு கொடுப்பார். அவரு தான் நம்மளுக்கே தெரியாது, அவர் கையை பிடிச்சிட்டுனு போகிறதுன்னு தெரியாது, இப்படி எல்லாமே தான். இனிமேல் என் குடும்பத்தில் சொல்லணும்னா இவ்வளோ சொல்லலாம், ஆனால் அதுக்கு டைம் இல்லை. ஷரம் தம்பி ஷரம் இதுக்கோசரமே எனக்கு டைம் எடுத்து வந்துக்குது. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையோட கூட வந்துக்கிற அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தம்பி பேர் என்ன, அந்துவான் ஷரம். போன வருஷம் ஏதோ அப்படியோ வந்தது பார்த்தேன் அந்த பிள்ளைக்கு, இந்த வருஷமாக அதுக்கு நல்லபடி அது கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நோய் நொடி இல்லாமல் எந்த விதமான வியாதி நோய் நொடி எந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளையோட குடும்பத்துக்கு அந்துவன் அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு ஆசீர்வாதிக்கணும். கடவுள் அவங்களுக்கு நல்ல விதமான பக்கத்தான பாதுகாப்பையும் போகிற வர பாதைகளும் சமயமாக்கி அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இயேசுவே மகப்புகள். கேட்ட மக்களே,
நீங்கள் எல்லாருக்கும் இதை மனம் திரும்பி ஏசாப்பா குடியில் ஜோடிங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறது வேறு எதுவும் இல்லை, குடியில் ஜோடிங்க, குடியில் ஜோடிச்சு வருஷம் வருஷம் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரோட பிறந்த நாளை கொண்டாடுங்க. அவர் எவ்வளோ பாடுறப்பார், பிறந்து பல கொஞ்ச நாள் வருஷம் கொஞ்சம் மாதம் சொண்டு சிலுவில் ஆகி ஆகப்படுறாரு. இது தான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் நம்ம அன்னன்னைக்கு ஜாலியாகிறோம், என்னென்னமும் செய்கிறோம், ஏதோ இதோ தேடிக்கிறோம், ஏதோ இதோ இது பண்ணிக்கிறோம், அது வாழ்க்கை இல்லை. இவரை தேடி போனீங்கன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை, அமைதி, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாருக்காகவும். என் மனைவி பவுலியனுடைய அக்கா ஜக்லின், அவங்க பொண்ணு நித்யா, அவங்க பேர பிள்ளை நித்யாவோட பிள்ளைகள் ரோஷன், இமான்வேல், அவருடைய கணவன் சிவா, அவங்களுடைய அப்பா ஜக்லின், அவங்க அப்பா ஆனந்த், அவங்களுடைய அண்ணன் அன்பு, அவங்க குடும்பத்தார ஆசீர்வாதிருக்கணும். எஸ் கிறிஸ்துவ மக்கள் நன்றி. இதேமாரி என் குடும்பத்தில் இருக்கிற என் அக்கா மொத்தவங்க, என் அக்கா விமலா அக்கா, என் தங்க விஜயா, தங்க கலா, தங்கையோட ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் ரிங்கேஷ்குமார், கணபதி, பிரியாதர்ஷினி, பிரியாதர்ஷினி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிக்குது, பவானி, பவானியோட கணவர் முரளிக்குமார், என் தங்களோட கணவர் சங்கர், தனிகாசகம், இப்படி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வாதிக்கணும். இவங்க குடும்பத்தில் இன்னும் தொழுவுலகிறாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வாதிக்கணும். தாய் கலாரிஸ்தான், இந்த தாய்க்கு அவங்க குடும்பம் ஃப்ரான்ஸில் இருக்குது, ஆனால் அவங்கள கவனிக்க யாருமே இல்லை. இன்றைக்கி அவங்கள எங்ககிட்ட தான் படிச்சுக்கணும், அவங்கக்கிட்ட அவங்க இருக்கிறாங்கன்றது கூடனா, அவங்க இன்றைக்கி அவங்க வயசுக்கு இருக்கிறாங்கன்னா இந்த கடவுளை தான் நம்புகிறோம், ஏசாப்பா தான் நம்புகிறோம். ஏசாப்பா அம்மாவுக்கு வயசு 74-75 வயசாகுது, முடியாதவங்க, படி ஏற முடில, இறங்க முடில, அவுட் சைடு போகிறாங்க, இங்கேருந்து அவங்க முடியல, இதெல்லாம் யார், நீ தான் ஏசாப்பா, அவங்கள தாங்கி வழிநடத்து. அந்த தாய் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும்ன்ட்டு அவர்கிட்ட தான் வேண்டும், மனுஷாளுக்கிட்ட வரமாக பேசுவாங்க, போவாங்க, டீ குடிப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் எப்போதும் ஒவ்வொரு இல்லத்திலையும் உள்ளத்திலையும் ஓடியே இருந்து தாங்கி வழிநடத்துகிற எல்லாம் வெள்ள எம்பெருமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. என்ன அவர் அவருக்காக நீங்கள் கண்ணு முடிச்சு சபைக்கு அங்கேயும் எங்கேயும் போத்தலை, அவருக்கு வேண்டுங்க, வீட்டில் சாம்பிராணி பூ போட்டு வேண்டுங்க, வேண்டிங்கன்னு வருஷம் வருஷம் இந்த குடியில் ஜோடிங்க, அது போதும். இந்த போன வருஷம் சொன்னாமல் இந்த வருஷம் அதேமாதிரி சொல்லி முடிக்கிறேன். தம்பிக்காக அவங்க தம்பி குடும்பத்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாம் நல்லா இருக்கணும். இல்லை இதை பார்க்குற அத்தனை மக்கள், 1000 மக்களாக இருந்தாலும், தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், தெரியாதவங்களாக இருந்தாலும், எல்லா குடும்பத்தில் இங்கே சுற்றி வார்த்த எல்லா நண்பர் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் இதை நன்றியோட ஒரு சமாதானத்தோடு நான் சொல்கிறேன். இதேமாரி மெர்சி டிவி பார்ப்பேன், மெர்சி டிவியில் எப்போதுமே அந்த ப்ரோக்ராம் பார்ப்பேன். ஆல்பர்ட் ஐயா அவ்வளோ அழகான ஒரு பிரசங்கத்தை சொல்லுவார். அவங்க கூட அடுத்தடுத்து வரவங்களும் அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற அந்த தம்பிங்களும் அந்த சகோதரிங்களும் அழகாக அந்த பாட்டு கேட்கக்குள்ளே மென்மையாக இருக்கும். இதுக்குன்னு நாங்கள் காலையில் 9 மணிக்கெலாம் அந்த பிரசங்கத்தை வச்சுருவோம், கேட்போம், பாட்டை பார்ப்போம். அதே மாதிரி அது முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா பாட்டு போடுவாங்க, எல்லாம் இதெல்லாம் காட்டுவாங்க மெர்சி டிவியில். இன்றைக்கி நான் எந்த டிவி பார்க்குறேன்னா பார்க்கலையோ, நான் மெர்சி டிவியை காலையில் சாயந்தரத்தில் நான் பார்ப்பேன். மெர்சி டிவிக்கும் அது நல்லபடியாக இருக்கணும், மேலே மேலே மெர்சி டிவி வரணும். எவ்வளோ டிவி மேலெலாம் வந்து நிற்குது, ஆனால் இது உண்மையான டிவி. இந்த டிவி இன்னும் மேலே மேலே வளர நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதம் வாண்டிக்கிறேன். ஆல்பர்ட் ஐயா ஆயா அவரோட ஆசி ஆயுசு நல்லா இருக்கணும், அவர் குரலை மேலே மேலே கேட்கணும், அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்காகவும், தம்பி ஷாராமுக்கும், தம்பி அந்துவனுக்கும் எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் இந்த இனி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், இயேசுவே முக புகழ், மரிய வாழ்க, மரிய வாழ்க, மரிய வாழ, மரிய சார், மரிய வாழ்க, ரெண்டு வார்த்தை, மரிய வாழ்க, மரிய வாழ், இயேசுவே முக்கு புகழ், ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் எப்போதும் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு, அவர் எப்போதும் போற்றுவோம், புகழ்ந்து பேசுவோம். எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். எங்கள் அக்கா குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பறிவை கொடுக்கணும் ஆசை ஏசப்பா, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி நல்லா படிக்க வச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுனீங்க, சமாதான ஆண்டவருக்கு சமாதானம் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறார். அதுபோல் அந்த ஆண்டவருக்கும் நம்மளுக்கு நம்ம சந்தோஷ சமாதானம் கேட்குறோம். எல்லோருக்கும் இயேசுக்கு புகழ். அவரை நேசிக்கிறவங்க ஒருபோதும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். என்னாலும் உயிர் கொடுத்து எப்போதும் மறவாத தேவன் ஆண்டவர், அவர் ஒருவனே தேவன், இயேசுக்கே புகழ். அவரை நேசிக்கிறவங்க யாரையும் அவர் கைவிட மாட்டார். ஜெராம் குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கணும் அந்துவான், ஜெராம் உங்கள் குடும்பம்
பெருக பண்ணணும், அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதிக்கணும். இயேசுக்கே புகழ். அவரை நேசிக்கிறவங்க ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர். சர்ச்சுக்கு போங்க, சமாதானத்துக்கு சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த குடும்பத்துக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவரை கைவிட மாட்டார். அவர் இயேசுக்கு உண்மையான பிள்ளைகளாக இருப்பார். இருங்க, நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லி அதுபோல் அவர் முன்பாக இருப்பார், உங்களுக்கு முன்பாக செல்லுவார். அவர் எப்போதுமே அவரை மறக்காதீங்க. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. ஸ்தோத்ரம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இயேசுவே உமக்கு புகழ். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் ஹாப்பியாக இருங்க. ஏசப்பாவை மறந்துடாதீங்க. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். ஹாப்பி நியூ இயர். போனானே போன் சாந்தே போனானே. மெர்சி டிவி ஷேரம் எல்லாருக்கும் எல்லாரையும் ஆசீர்வாதம், எல்லாரையும் ஆசீர்வாதம். நன்றி இயேசுவே. ஆமே. ஒளி வீசும்